ஓகே ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பிவிசி கன் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக நம்மளே செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும், வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துறா, நம்மளுக்கு ஃபுல்லாமே பிவிசி ஐட்டம்ஸ் தான் தேவை. அந்த மாதிரி பிவிசி பைப் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸான பிவிசி பைப் நம்மளுக்கு தேவை. இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 இன்ச் பிவிசி பைப்பு, இது வந்து 1.5 அடி நீளத்துக்கு நம்மளுக்கு தேவை. இதோட கொஞ்சம் கம்மியானாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் 1.5 அடி வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ச் பிவிசி பைப்பு, இது வந்து ஒரு 1 அடிக்கு எடுத்துக்கலாம். இந்த 3 இன்ச் பைப்புக்கு முன்னாடி இதை செட் பண்ணுறதுக்காக இந்த பைப் வந்து நம்ம 1 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது 3 இன்ச் பைப்பையும் 2 இன்ச் பைப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த ரெடியூசர் ஒன்று தேவை, 3 to 2 ரெடியூசர். அதுக்கப்புறம் 3 இன்ச் பைப்புக்கு பின்னாடி நம்ம மாட்டுறதுக்காக எண்டு கேப்பு, 3 இன்ச் பைப் எண்டு கேப் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச் பைப்லேயே ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு இந்த அவ்வளவுக்கு வந்து நம்ம சின்ன பீஸாக வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டர் தேவை, கேஸ் லைட்டர். அதுக்கப்புறம் இந்த பைப்பெல்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் லைட்டரை ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த எம்சீல் வந்து தேவை. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து இந்த எண்டு கேப்பில் வந்து ஹோல் ஒன்று போட்டுக்கணும். அந்த ஹோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம இந்த கேஸ் லைட்டரை வந்து உள்ளே செட் பண்ணுற மாதிரி அதோட அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது, பெருசாக போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் லைட்டர் லூஸாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அதனால் கரெக்டான அளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பிவிசி பைப் எடுத்துகிட்டு இதோட சென்டரில் இந்த மிடில் ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஹோலாக இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹோலை வந்து நம்ம முதல்ல போட்டு எடுத்துக்கலாம். ஹோல் போடுறதுக்கு நம்மகிட்ட சாண்ட்ரிங்ன்றதுன்னா அதை வச்சு ஹோல் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம மார்க் பண்ண ஏரியாவில் கரெக்டாக வச்சுட்டு ஹோல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்ம ஹோல் போட்டுடலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக ஹோல் போட்டு கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த எண்டு கேப்பில் ஹோல் போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம பைப்லேயும் வந்து மார்க் பண்ண ஏரியாவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிவிசி பைப்பில் உருகி போய் இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக கட்டரை வச்சு எடுத்து விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிவிசி பைப்பில் ஹோல் போட்டிருக்க ஏரியாவில் கொஞ்சம் முன்ன தள்ளி ஒரு சின்ன ஹோலாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்டு கேப்லேயும் அந்த பிவிசி பைப்லேயும் நம்ம நீட்டாக ஹோல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த சின்ன சைஸ் 3 இன்ச் பைப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு கட்டரை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணாலும் ரெண்டு பீஸாக வந்து தனியாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த 3 இன்ச் பிவிசி பைப்புக்கு மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு, கரெக்டாக இப்படி ஓப்பன் இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம ஒரு சின்ன ஹோல் போட்டிருப்போம், அந்த ஹோலில் ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுத்து அதில் இந்த மாதிரி மாட்டி விட்டு அதை வந்து ஃபெவி குயிக் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ வந்து மாட்டியிருப்போம், அதை வந்து ஃபெவி குயிக் போட்டு ஒட்டி. இப்போ நம்ம அதை முன்னே தள்ளுறதுக்கு கரெக்டாக அது வந்து அந்த இடத்துல லாக் ஆகிடும். அவ்வளோதான் நம்ம மெயினான இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த எண்டு கேப்பை இதில் பின்னாடி வந்து மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்போட பேக் சைடில் தான் இந்த எண்டு கேப் மாட்டணும். அதுக்கப்புறம் இந்த ரெடியூசர் இதை வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கலாம். இந்த 3 இன்ச் பைப்போட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரெடியூசரை வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடியூசர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெடியூசரில் நம்ம அந்த 2 இன்ச் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து சொல்யூஷன் போட்டு நல்லா நீட்டாக ஒட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டு நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்யூஷன் போடாமல் ஒட்டணும் அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ணும்போது அந்த பிவிசி பைப் வந்து தனியாக கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து சொல்யூஷன் போட்டு நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சொல்யூஷன் போட்டு இந்த பைப் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு, நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கேஸ் லைட்டர் எடுத்துக்கலாம். அந்த கேஸ் லைட்டர் எடுத்துகிட்டு நம்ம எண்டு கேப்பில் போட்டிருக்க ஹோலுக்குள்ளே இதை வந்து செட் பண்ணணும். அந்த ஹோலை நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம எந்த மாதிரி வச்சு ஃபயர் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம எம்சியில் எடுத்துக்கலாம். எம்சியில் எடுத்து இதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எம்சியில் எடுத்து கரெக்டாக அந்த கேஸ் லைட்டரையும் அந்த எண்டு கேப்பையும் சேர்த்து ஒட்டுற மாதிரி அந்த ஹோல் வந்து தெரியாத மாதிரி வச்சு கரெக்டாக ஒட்டணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வச்சு எம்சியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ரெண்டு வந்து சேர்த்து ஒட்டிடும். இப்போ பார்த்துக்கிட்டேன்னா நம்ம நீட்டாக ஒட்டி விட்டாச்சு. இப்போ ஒட்டி விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய வைக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிவிசி கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்மளோட பிவிசி கன்னை வந்து ஃபயர் பண்ண போகிறோம். இதை ஃபயர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பெர்ஃப்யூம் வச்சுட்டு ஒரு 5 to 6 டைம் இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், ஒரு 5 இல்லைன்னா 6 டைம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ ஃபயர் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து பூஃப் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக வந்தது. இப்போ நார்மலாக நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படி ஃபயர் வர்ற மாதிரியே இருக்குது. இதுக்கு உள்ள வந்து பேப்பர் பாலை வந்து வச்சுட்டு ஃபயர் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ என் கையில் ஒரு பேப்பர் பால் இருக்குது, இந்த பேப்பர் பாலை உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பேப்பர் பாலை உள்ளே வச்சுக்கிறேன், உள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ ஃபயர் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ரெடி டன். வாவ், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபயர் பண்ணுறது சவுண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது, நல்லா டிஸ்டன்ஸும் போணுச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணுறோமா அந்த கன்னை வச்சு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது, சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம வச்ச டார்கெட்டையும் கரெக்டாக அடித்து தூக்கியாச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் மிஸ்டர் பிளாக் ஹென்றி.